ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா இங்கிலாந்து மோதும் டெஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா, லண்டன்ல நம்ம தான் கிங்கா இருக்கும், அவங்க கோட்டையில வந்துட்டு நம்ம தான் ராஜாவா இருக்கும். முதல் டெஸ்ட்டும் இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க, ரெயின் குறுக்கிட்டு டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. செகண்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா, சொல்லவே தேவையில்ல, அடிச்சு தூள் கிளப்பி ஹிஸ்டரி வின் பதிவு பண்ணியிருக்காங்க இந்தியா. இங்கிலாந்து வந்துட்டு நேர்மையா பிளே பண்ணா ஜெயிச்சிடலாம். ஆஸ்திரேலியா பிளேயர்கள் போல ஸ்லெஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஆண்டர்சன் விராட் கோலியவே பீஃப் வார்த்தையில திட்டிருக்காரு. பட்லர் வந்துட்டு பும்ராவோட மோதினது, பால டெம்பரிங் பண்ணது. சேம் டைம் ஃபாஸ்ட் போலர் விட்டுருக்காரு இல்லையா, முகமது சமி அண்ட் பும்ரா பேட்டிங் பண்ணும்போது இனவாத பிரச்சனையை தூண்டியிருக்காரு. இவங்க செஞ்ச மோசமான வினையெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கே எகென்ஸ்டா மாதிரி கரும வினையா முடிஞ்சு. லார்ட்ஸ்ல தோத்த பிறகு இங்கிலாந்து கேப்டன் ஜோ ரூட் என்ன சொன்னார்னா, வெக்கத்தை விட்டு பேசினாரு. எங்க டீமை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட பவுலிங் ஸ்குவாட் வந்துட்டு செம்ம ஸ்ட்ரென்தா இருக்காங்க, அவங்க தான் நம்பர் ஒன் ஸ்குவாடு. ஃபாரின் கண்டிஷனுக்கு ஆப்டான பவுலிங் ஸ்குவாட்னா இந்தியா தான். இந்த டீமை நேருக்கு நேர் மோதி வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம், அதனால தான் எங்க பிளேயர்கள் வந்துட்டு ஸ்லெஜிங்ல ஈடுபட்டாங்க, அது மிகப்பெரிய தவறு, ஒரு கேப்டனா மன்னிச்சிருங்க என்றும் இந்திய டீம் மேனேஜ்மெண்டிடம் மன்னிப்பு கேட்டாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டர்சன் பாத்தீங்கன்னா செம்ம ஓவரா போனாரு. 40 வயசுக்கு மேல போயிட்டா நாய் குணம்னு சொல்லுவாங்க. இப்ப 39 வயசு ஆண்டர்சன் இந்திய பிளேயர்ஸ் பூரா செகண்ட் டெஸ்ட்ல கடுமையா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒருத்தவன் திட்டும் போது கரெக்டா அது இருந்துச்சுன்னா நம்ம எதிர்த்து திட்டக்கூடாது, பட் சம்பந்தமே இல்லாம திட்டினாங்கன்னு வைங்களா, நம்ம திருப்பிக்கிட்டு திட்டலாம். அப்படிதான் ஆண்டர்சன் பாத்தீங்கன்னா விராட் கோலியும் பீப் வார்த்தையில திட்டினாரு. பட்லர் பும்ரா அடிக்க போனாரு, பதிலுக்கு பதில் அடிக்க அடி உதைக்கு உதயன் கொடுத்தாங்க இந்திய பிளேயர். எந்த ஒரு மனிதன் சம்பந்தம் இல்லாம கோவப்படுறானோ அவனோட திறமை வந்து அழிந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஆண்டர்சன் கோவப்பட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு விக்கெட்டே எடுக்கல. இப்ப ஆண்டர்சன் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு, மூன்றாவது டெஸ்ட் நான் பிளே பண்ணலங்க, எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும்னு. ஆல்ரெடி இங்கிலாந்து டீம்ல முதுகெலும்புனா ஆண்டர்சன் தான், அவர் இருக்கிறதுனால ஏதோ ஓட்ட வண்டியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மூன்றாவது டெஸ்ட் அவரும் பிளே பண்ண மாட்டாரு. சேம் டைம் பாத்தீங்கன்னா வுட்டு இன்ஜுரியா இருக்காரு, ஃபோர் லைன்ல பந்த ஃபீல் பண்ணும்போது ஷோல்டர்ல விட்டுக்கு சம்மாடி அவர் பாத்தீங்கன்னா பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி ஸ்டுவர்ட் ப்ராடும் இன்ஜுரியில் இருக்காரு. இப்ப கனெக்ட் பண்ணி பாருங்களேன், மூணு முக்கிய போலர் வந்துட்டு இன்ஜுரியா இருக்காங்க, மூணாவது டெஸ்ட் பிளே பண்ண மாட்டாங்க. இங்கிலாந்து டீமோட வீக்னஸ் தேர்ட் டெஸ்ட் விவேகமா பயன்படுத்தி இந்தியா வின் பண்ணுவாங்களா என்று மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது டெஸ்ட் வந்துட்டு நம்ம தமிழன் அஸ்வின் பிளே பண்ணுவாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.